அராணி தொடக்கம் பொன்னாலை வரியான கடற்கரையோர பிரதேசங்களையும் பொன்னாலை துருப்பிட்டியையும் சுவீகரிப்பதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் எடுத்துள்ள முயற்சியை கைவிட வலியுறுத்தி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடல் தொழிலாளர்களும் பொதுமக்களும் இணைந்து பொன்னாலை சந்தையில் இன்று காலை இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது எமது கடல் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும், கடலை சுவீகரித்து கடல் தொழிலாளர்களை பட்டினி சாவுக்குள் தள்ளாதே, எமது கடலை சுவீகரிக்க எவருக்கும் அனுமதி இல்லை, ரணில் அரசே எமது கடலை சுவீகரிக்காது, வரலாற்று தவறை செய்யாதே, மேய்ச்சல் திரையையும் மயானங்களையும் மாட்டு வண்டி சவாரி திரள்களையும் சுவீகரிக்கும் திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இப்போராட்டத்தில் பொன்னாலை தொடக்கம் அராலி வரையுள்ள கடல் தொழிலாளர்கள் அரசியல் கட்சிகளின் சார்பில் சட்டத்திரணி சுகாஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ராணுவமும் கடற்படையும் கண்டல் தாவரங்களை நாட்டிய இடங்களில் வன உயிரிகள் திணைக்களம் அந்த கண்டல் தாவரங்களை பாதுகாக்கின்றோம் என்ற போர்வையில் சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வந்திருப்பது ஒரு அபாய அறிகுறி. இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் தமிழர்களினுடைய கரையோர பகுதிகள் முற்றாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் வசம் செல்லக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. அடுத்து அங்கே சிங்கள குடியேற்றம் வரும், சிங்கள கடற்றொழிலாளர்கள் வருவார்கள். இதனால் வடக்கிலே இருக்கின்ற 50,000 அதிகமான கடற்றொழிலாளர்களுடைய குடும்பங்கள் நிற்கதியாகி 2,00,000 மேற்பட்ட கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சமைக்க காசு இல்லைன்றா உடனே வீச்சுகளோட போய் எடுத்து ஒரு நாலு மீனை பிடிச்சி இந்த கடற்கரையில் வச்சு இந்த ரோட்டில் வச்சு விற்று போட்டு பிழைக்கிற மக்கள் இந்த மக்கள். இப்போ இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை முடக்கிற நோக்கத்தோடு இந்த வனஜீவாச திணைக்களம் இந்த இடங்களை சுவீகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்பாட்டை நாங்கள் இப்படி ஒரு செயற்பாடு நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அராளி தொடக்கம் பொன்னாலை வரையின பிரதேச மக்கள் ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு பட்டினிச்சாவை எதிர்நோக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்படும். ஆகவே இந்த செயற்பாட்டை கைவிடுமாறு நாங்கள் அரசாங்கத்தை கோருகின்றோம். குறிப்பாக இதிலே எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், இவர்கள் இங்கே வந்து குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக இது ஒரு எச்சரிக்கை போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது, ஒரு எச்சரிக்கையான போராட்டம். வனஜீவராசி திணைக்களம் இதை ஆக்கிரமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அதை வர்த்தமானில் அறிவிக்குமாக இருந்தால் பாரிய மக்கள் போராட்டம் படிக்கும் இந்த இடத்துல பல வகையிலும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டோம், இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை மோசமாக சீரழிக்கின்ற அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தரப்புகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கரிசனையாக இருக்கின்றோம். இந்த எங்களுடைய பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதி வழங்கப் போவதில்லை.